எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம இந்த ட்ராமாவோட கடைசி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க அப்படியே நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்னென்னமோ அவங்க ட்ரை பண்ணியுமே கடைசியில் ஹீரோயின் இறந்து போகிற வரைக்கும் பார்த்துருந்தோமா, இந்த எபிசோடிலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ ஹீரோ பாவம், அவர் என்னதான் மூவ் ஆன் ஆகி வரணும்னு நினைச்சாலுமே அவருக்கு ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்குது. எப்போதுமே ஹீரோயினோட திங்ஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதோட ஒரு கிளி வளர்த்துருப்பார் இல்லையா, அதையும் பார்த்துட்டு அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. அந்த டைமில் அவருக்கு ஒரு லெட்டர் வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் 2024 இருக்கும் போது ஒரு ஃபோனில் பேசி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதோட ஸ்கேனர் தான் இப்போ வந்திருக்கு. ஹீரோவும் அதை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஹீரோயின் என்ன பேசியிருக்காங்கன்றதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹலோ வெய், இப்போ நான் என்னென்ன இதை ஸ்டார்ட் பண்ணுறது, சரி இதை நான் யாருக்காக பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எப்போதும் நான் கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்காக ஓடி வர ஒருத்தனுக்காக, நான் மழையில் மாட்டிக்கும் போது அவன் கொடையோடு ஓடி வருவான், நான் பசியில் இருக்கும் போது அவன் எனக்காக சமைச்சு கொடுப்பான், என் கூட ஒன்றா சேர்ந்து சன்செட் பார்ப்பான் சன்ரைஸ் பார்ப்பான், அப்படி இருக்க என்னோட செல்லமான பாய் ஃப்ரெண்டுக்காக தான் இது. வெய், இந்த ஆடியோ நீ கேட்கும் போது நான் உன் கூட இருப்பானான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை நான் உன் கூட இல்லை அப்படின்னா நீ என்னை நினச்சி கவலைப்படாத, சரியா? நீ எப்படியாவது மூவ் ஆன் ஆகப்பாரு. அதோட நீ இருக்கிற டைமில் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகியிருக்குமா, ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ என் மேலே வச்சிருக்க லவ்க்கு கண்டிப்பாக ஏற்கனவே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்ப. ஒரு வேளை அப்படி நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலன்னு வையேன், நானே கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன், ஓகேவா? பட் இங்கே பாரு, தயவு செஞ்சு ஃப்யூச்சரில் என்ன நடந்து இருந்தாலுமே அதை நினச்சி நீ கவலைப்படாத, ஓகேவா? மூவ் ஆன் ஆகு, பாஸ்ட்லேயே மாட்டிகிட்டு இருக்காது, ஓகே? யாருக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததுனாலயோ என்னமோ, யாருக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேருமே இந்த டைம் லைன்ல சேர முடியலனாலுமே கண்டிப்பா வேற ஒரு டைம் லைன்ல கண்டிப்பா ஒன்னு சேருவோம், மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி அப்படின்னு பேசியிருக்கா. இதை கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் இவனை நினைச்சு ஷிங்குமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப நீங்க கிட்ட வந்து விடு விடு, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிடுவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவனும் கையை பிடிச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த டைமில் ஹீரோ அவர் ரூம்குள்ளேருந்து வரும்போது ஹீரோயின் பேசுகிற மாதிரி இருக்குது. எங்கே போகிறவே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இப்போ எங்கே போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. உடனே இவன் சோகமாக அப்படியே கிளம்பி கீழே வந்தான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்திருப்பாங்க போல். ஸோ உடனே இவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஹீரோ உடனே சிரிச்சுட்டு, சரி சரி என்ன நினச்சிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா ஹாப்பியாக இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதோட இந்த விஷயம் ஷியாக்கு தெரிஞ்சா அவளுமே ரொம்ப சந்தோஷம்தான் பட்டிருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும் வை, இப்போ நீ எங்கே கிளம்பிகிட்ருக்க? அது நான் ஏற்கனவே சொன்னால அதுபடி நான் செய்ய போகிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஷியாவை பற்றின எந்த ஞாபகமுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ, பரவாயில்ல, எங்களுக்கு ஷியாவை பற்றி மறந்து போனால் பரவாயில்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் ஜஸ்ட் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டண்ட்டாகவே இருந்துட்டு போகட்டும், ஆனால் உனக்கு அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்காதா, நீ அதை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு கேட்க இவன் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே கிளம்பி ஹீரோயினோட நினைவிடத்துக்கு வரான். அவன் கையில் அந்த ஸ்பேஸ் டைமை கனெக்ட் பண்ணுற ஃபோனுமே இருக்குது. வந்தவன் அப்படியே ஹீரோயினோட முகத்தையே பார்த்துட்டு டக்குன்னு 2024 இருக்க ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினும் அட்டன் பண்ணி, ஹலோ யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, யுவான் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் உன் மேல் வீட்டில் நான் குடியிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹட நீங்களா, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நீங்கள் எங்கே போனீங்க, உங்களை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, சரி அங்கிள் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்க இவன் உடனே, அது என் அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. ஆ என்னது இறந்து போயிட்டாரா, சாரி என்னை மன்னிச்சிருங்க. இல்லை இல்லை விடுங்க, இப்போ எதுக்கு நம்ம பாஸ்ட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கணும், ஆக்சுவலி உங்கள்கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு தான் கால் பண்ணேன். ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப்பு? அது நீங்கள் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்களே, அது எங்கள் அப்பா ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஃபோன், அது ரொம்பவே எனக்கு முக்கியம். ஸோ நீங்கள் அதை என்கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஆ கொடுத்துட்றேனே, உங்களோட அட்ரெஸ்ஸை மட்டும் அனுப்பி வைங்க, கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துட்றேன். இல்லை இந்த அட்ரெஸ்லாம் தேவையில்லை, உங்களுக்கு என்னோட பழைய வீடு தெரியும் இல்லையா, அதோட கீ எங்கே இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கீயை எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போய் சேஃபாக இந்த ஃபோனை மட்டும் வச்சுட்டு வந்துடுறீங்களா? ஆ ஓகே, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஆ ரொம்ப தேங்க்ஸ் ஷியா, பட் இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும், அது என்னென்னா நீ இப்போ வேலை பார்த்துட்ருக்கியே அங்கே நீ ஒர்க் பண்ணுறது நல்லதே கிடையாது, ரொம்ப டேஞ்சர். என்னது டேஞ்சரா, எதுக்கு நீங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க? ஆ எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நிறைய பேர் ஏற்கனவே கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதும் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாஸ் வெய்க்காக தான் எல்லாருமே ஒன்றை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தயவு செஞ்சு அந்த கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணாத, ரிசைன் பண்ணிவிடு. ஆ ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், என்னை சில பேர் அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிரான ஆதாரம்லாம் என்கிட்ட அதிகமாகவே இருக்குது,
அதாஷியா நானும் சொல்கிறேன், அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வேகிட்ட கொடுத்துரு, அவன் பார்த்துப்பான். அதோட நீ அந்த கம்பெனிலேருந்து ரிசைன் ஆகிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கரெக்டாக செஞ்ச அப்படின்னா வே கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், உன்னை அவன் பாதுகாப்பான், சரியா? அதனால் தயவு செஞ்சு 2 வருஷத்துக்கு இங்கே இருக்காத, நீ பாரிஸ்க்கு கிளம்பி போயிடு, அங்கே போய் உனக்கு பிடிச்சதை பண்ணு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னோட அந்த லூஸு பாஸு என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நான் சொல்கிறல, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு. நீ பாரிஸ்க்கு கிளம்பி போயிடு, அங்கே போய் சந்தோஷமாக இரு, சரியா? கண்டிப்பாக வேறு ஒரு நாள் உன்னை வந்து நான் பார்ப்பேன், அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக பேசலாம். அப்போ நீ உன் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்ப, அதோட நீ லவ் பண்ணுற ஒருத்தரும் அப்படின்னு சொல்லும் போது ஃபோன் கட் ஆகிடுது. ஹீரோயினும் திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாங்க, கால் போக மாட்டேது. பட் ஹீரோவுக்கு ஃபோன் கட் ஆகிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சாலுமே அவர் பேசுறது நிறுத்தலை. இங்கே பாரு, நான் உன்னை வந்து பார்க்கும் போது உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதோட நீ லவ் பண்ணுற ஒரு பையனும் உன் கூட இருக்கணும், அவன் உன்னை ரொம்ப நேசிக்கணும், அவனும் நீயும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், அவன் உனக்காக எல்லாமே செய்யணும், எப்போதும் நீங்கள் ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த ஃபோனை ஹீரோயினோட நினைவிடம் இருக்கும் இல்லையா, அது மேலேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே டைமில் ஹீரோயினும் ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த பழைய வீடு இருக்கும் தெரியுமா, அந்த கீயை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போய் அழகாக அந்த ஃபோனை வச்சுட்டு வர, இங்கே திடீர்னு என்னாச்சுன்னா ஹீரோவுக்கு பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அப்போ தான் அவருக்கு பாஸ்டில் இப்போ என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகியிருக்கோ அதோட மெமரிஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து ஹீரோயினை வேலையை விட்டு துரத்திருப்பார் இல்லையா, பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுருப்பாங்க. பட் இந்த டைம் தான் ஃபியூச்சரில் இருக்க ஹீரோ சொல்லியிருப்பார்ல, நீ அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடாது, நீங்கள் இருந்து கிளம்பிடுன்னு. ஸோ அதனால் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதனால் இந்த டைமில் இங்கே இருக்க ஹீரோ, ஆமாம் அவள் எங்கே போனா அப்படின்னு அங்கே இருக்கவங்கிட்ட விசாரிக்க, அது அவங்க ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க, பட் அதுக்கு பதிலாக அவங்க நிறையா பணம் கேட்டாங்க, நீங்கள் தானே வேலையை விட்டு தூக்குனீங்க, அதனால் நஷ்டஈடு அவங்க நிறையவே பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இதை கேட்டுட்டு, ஓ பணம் கேட்டாளா, அப்படியே இன்னும் பணத்தை கொடுக்காம இருக்கீங்க, சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த டைமில் இருந்த ஹீரோவுமே ஷியா தாங்கிட்டே இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு தானே நினச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. அதோட அன்னைக்கு நைட் அவர் பார்ட்டிக்கு போகும்போது ஏற்கனவே ஹீரோயின் வந்து கலாட்டா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டைம் எந்த விஷயமுமே நடக்கலை, ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நம்ம ஹீரோயினும், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், எனக்காக நீங்கள் நிறையா பணம் கொடுத்து விட்டுருக்கீங்க, சரி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், கடைசியாக என்னை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயின் மெசேஜ் பண்ண, இவனும் சிரிச்சுட்டே கிளம்பி போகிறான். ஏற்கனவே நடந்த மாதிரி ஹீரோ போகும்போது இந்த டைம் அந்த பாடி கார்டாக இருப்பான் இல்லையா, அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். பட் ஹீரோ அதை பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு ஏர்போர்ட் வராரு. பட் ஹீரோயினை பார்க்காம அவர் பாட்டுக்கு ஒளிஞ்சிருந்து ஹீரோயினை கவனிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதோட அந்த டைமில் ஷிங் ஹீரோக்கு கால் பண்ணி, ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷியா எனக்கு ஒரு அனுப்பி வச்சிருக்கா. அவளா, அவள் என்ன அனுப்பி வச்சிருக்கா? அதுவா, உனக்கும் எதிரா, எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு ஆதாரம் தான் அது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அது கிடைச்சதே ஓகே தான் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல பாஸ் இப்போ சேஞ்ச் ஆகியிருக்கு. அந்த மெமரி எல்லாமே இப்போ இங்கே இருக்க ஹீரோவுக்கு வர, வேகமாக அவர் அங்கே ஹீரோயினோட நினைவிடம் இருக்கும் தெரியுமா அதை தான் திரும்பி பார்க்குறாரு. அவர் பார்க்கும் போதே அந்த இடத்துல அந்த நினைவிடம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவர் உடனே, ஆ இது போயிடுச்சுன்னா ஷியா ஷியா உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு அழுதுகிட்டே வேகமாக வீட்டுக்கு ஓடி வராரு. அந்த இடத்துல வந்தால் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும், அதோட ஹீரோயினோட நிறைய திங்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே மறைய ஆரம்பிக்குது. உடனே இவன் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு, இல்லை மறையக்கூடாது மறையக்கூடாது அப்படின்னு அழ ஆரம்பிக்க, அப்படியுமே எல்லாமே மறைஞ்சி போய் கடைசியில் ஹீரோயினோட ஸ்கூல் ஐடி கார்டு மட்டும்தான் இருக்குது. உடனே இவனுக்கு அதை பார்த்தோன்னே எமோஷன் தாங்க முடியல, அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். அதோட இவன் ஹீரோயின் அந்த பழைய வீட்டில் ஃபோன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோனை எடுக்கிறதுக்காக வர்றான். பட் ஹீரோயின் அங்கே அந்த ஃபோனை மட்டும் வச்சிடல, ஹீரோவுக்காக பாக்ஸில் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, கூடவே ஒரு லெட்டருமே வச்சுருக்காங்க. அதை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது, ஹாய் நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, திரும்ப உங்களுக்கு கால் பண்ணால் கால் போகவே மாட்டேது, அதோட ஃபோன் பேசும்போது உங்கள் வாய்ஸ் ரொம்ப சேடாக இருந்ததே, இங்கே பாருங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டாம், கண்டிப்பாக நைட்டு என்ன தான் இருட்டாக இருந்தாலுமே அடுத்த நாள் விடிய தானே போகுது, அதே மாதிரி உங்களோட இருளும் சீக்கிரமாக உங்களை விட்டு போயிடும், ஓகேவா? அப்படி அந்த இருள் உங்களை விட்டு போகி நீங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரு நாள் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. இதை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவனும், பரவாயில்ல ஷியா நீ உயிரோடு இருக்கி, அதுவே எனக்கு போதும், இது வரைக்கும் ஏற்கனவே இருந்தவே உன்னை உயிரோட வச்சிருக்கணுன்றதுக்காக எவ்வளவோ அவன் ட்ரை பண்ணான், ஆனால் நீ இல்லை, ஆனால் இப்போ நீ ஏன் கூட இல்லை, ஆனால் நீ உயிரோட இருக்க. அதே சமயம் நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒன்றா இருந்த மெமரிஸ் எல்லாமே எனக்குள்ளேயே தான் இருக்குது, இதை விட எனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ உயிரோட இருக்கே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறான். தென் கட் பண்ணால் 1 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க.
இப்போ ஹீரோ நார்மலாக மீட்டிங்காக கிளம்பி நீங்களோட வந்துட்டு இருக்கும் போது, ஆக்சுவலி நீங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் ஏதோ ஒர்க்கு விஷயமா பேசிட்டே வரும்போது, ஆமாம் அவள் எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஆ அந்த டிசைனராக அவங்க நல்லா தான் இருக்காங்க, இப்போ டிசைன்ஸும் நல்லா தான் பண்ணுறாங்க அப்படின்னு இவ சொல்ல, இங்கே பாரு நான் அந்த டிசைனரை பற்றிலாம் கேட்கலை, நான் யாரை பற்றி கேட்குறேன்னா அப்படின்னு வரும்போது ரோட் சைடில் யாரையோ ஒருத்தவங்கள பார்க்குறான். அவங்கள பார்க்கும்போது ஹீரோயின் மாதிரியே இருக்குது. உடனே இவன் ஆ காரை நிறுத்துங்க, சீக்கிரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கார்லேருந்து இறங்கி ஓடி வந்து ஏஷியா அப்படின்னு கூப்பிடுறான். பார்த்தாங்க நின்றுட்டுருக்கிறது யாரோ ஒருத்தவங்க. உடனே இவன் ஆ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர, ஆ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நீங்க கேட்க, இல்லை அந்த பொண்ணு பார்க்க ஷியா மாதிரியே இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு ஹீரோ கார்க்குள்ளே ஏறுறாரு. பட் அந்த டைமில் பார்த்தா உண்மையாகவே வெளியே ஹீரோயின் போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த டைம் ஹீரோயின் கூட ஏதோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுமே இருக்கா. பட் ஹீரோ ஆஃபீஸ்க்கு சோகமாக வர, இங்கே பருவை உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியாதா, 2 வருஷமாக நீ ஷியாவை பற்றி எங்கள்கிட்ட எதுவுமே பேசலை, ஆனால் நீ எதுவும் பேசலைனாலுமே அவளை பற்றி நீ எவ்வளோ கேர் பண்ணுறன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உனக்கே தெரியாமல் நான் ஷியாவை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன். ஷியா 2 வருஷமாக பாரிஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காளாம், அதுவும் அவள் கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுமே இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஷியாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே, அதனால் அந்த பேரை சொல்லி ஷியா பற்றின அப்டேட்லாம் கேட்டேன். அந்த பொண்ணு ஷியாவை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கா. ஆ இதில் பாரு ஷியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல, ஓ ஷியா நல்லா இருக்காளா, ஆ அதான் சொல்கிறனே அவள் ரொம்ப நல்லா இருக்கா, அவள் நல்லா இருக்கானா அதுவே போதும், ஃபோட்டோஸ்லாம் பார்க்க வேண்டாம். ஏய் ஒத்துக்கோ, உனக்கு அந்த ஃபோட்டோஸை பார்க்க பயமாக இருக்குன்றத ஒத்துக்கோ. அதோட ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும், அவள் சைனாக்கு நேத்தே வந்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஹீரோ கிட்ட காமிக்க, ஹீரோவும் நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு அவளோட ஃபோட்டோஸை பார்க்க ரொம்பவே பயமாக இருக்குது, ஒருவேளை அவள் என்னை விட்டுட்டு வேற யாரையாவது லவ் பண்ணுறாளோன்னு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டார்ச்சர் பண்ணுற பாஸ் தானே, அவளை வேற நான் வேலையை விட்டு துரத்து விட்டுட்டேன், அதனால் அவள் கண்டிப்பாக என்னை இந்த நேரம் வெறுத்துட்ருப்பா. இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு ஜீவன் இருந்தேன்றதையே கண்டிப்பாக அவள் மறந்துருப்பா. ஆனால் நான் எதையுமே மறக்கலை. சரி விடு, அவள் யாரு கூடையாவது சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும். ரொம்ப தியாகியாட்டெல்லாம் நீ பேச வேண்டாம், ஷியா யாரையும் லவ் பண்ணல, அவள் இப்பையும் சிங்கிளாக தான் இருக்கா. சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஹீரோ கதை கேட்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவளோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்து, ஆ மறுபடியும் அழறியா, அப்படி என்ன தான் உனக்கு காண வருதோ, தினமும் முழிச்சு இப்படி அழுதுட்டுருக்க. ஆ அதுவும் எனக்கு தெரியல, ஆக்சுவலி எனக்கு வர கனவுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல தெரியுமா, நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணது கிடையாது, ஆனால் என் ட்ரீமில் வர்ற ஒருத்தன் அவனோட ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியல, அவன் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறான், எப்போதும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். என்னோட கனவு அது கொஞ்சம் கூட கனவு மாதிரியே இல்லை, அப்படியே நெஜம் மாதிரி இருக்குது. அதோட இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை இது நெஜம் மாதிரியே இல்லை, அப்படியே கனவு மாதிரி இருக்குது. எது உண்மை எது பொய்யினே எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே அவங்க அதை பார்த்துட்டு ஹோயோயோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கெஸ்ட் ஹவுஸில் இப்போ ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, வேறு யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். உடனே ஹீரோயின் ஹையோ இவன் எதுக்கு இங்கே வர்றான், சரியான சைக்கோ அப்படின்னு சொல்ல, ஏய் யாரடி வர, அதான் நான் சொல்லியிருக்கல என்னோட டார்ச்சர் பண்ணுற பாஸ்னு. ஓ ஓ அவரா, இந்த உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, சரியான சோம்பேறி, ஆனால் அவர் நடந்துக்கிறதால அவரை சுற்றி 1000 எதிரிங்க இருக்காங்க, இருந்தாலுமே திமுறைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லி ஒருத்தரை பற்றி எப்போதும் புகழ்ந்து தள்ளுவியே அவர் தானா அப்படின்னு கேட்டு இவ சிரிக்கிறா. அதோட நெக்ஸ்ட் டே ஆகுது, நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி வராரு. அப்படி வரும்போது ஹீரோயின் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா, ஒரு வேளை நான் ஆஃபீஸில் மட்டும் வேலைக்கு சேராமல் இருந்திருந்தேன்னு வையன், கண்டிப்பாக கடற்கரை ஓரத்தில் ஒரு வீடு வாங்கியிருப்பேன், அங்கே வீடு கட்டி கடல் அலைகள் எல்லாத்தையுமே பார்த்து நான் ரசிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ சொன்ன மாதிரியே அப்படியே ஹீரோயின் இந்த டைம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து அதுவும் பீச் ஓரத்தில் கட்டியிருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹீரோவும் ஷியாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த இடத்துக்கு கிளம்பி வராரு. ஏன்னா இப்போதைக்கு இவரோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே அந்த லின்னோட கதை அவங்க அப்பாவோட பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு இவருக்கு எனிமிஸ்னு யாருமே கிடையாது, அதனால் இப்போதைக்கு ஷியாவை அப்ரோச் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் வராரு. பட் அங்கே வந்து பார்த்தா ஹீரோயினை காணும், ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. உடனே இவரும் சரி ஷியா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் இவர் மூஞ்சில் முழிக்கக்கூடாது, மாட்டிக்கிட்டால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி வேணுன்னே தான் வெளியே வந்திருக்காங்க. அதுவும் ஃபோன் பண்ணி, எவ்வா அந்த ஆளெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, இருந்த வரைக்குமே சரியான டார்ச்சர்ப்பா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வரும்போது, ஹே ஷியா அப்படின்னு சவுண்டு பார்த்தா அங்கேருந்து ஹீரோ தான் வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினும் இவரா அப்படின்னு பார்க்க, அவர் அப்போது ஏ யுவன்
நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை டேட் பண்ணுறதுக்கு. நம்ம மறுபடியும் சந்திச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா கிஃப்ட்டு, அதை எடுத்து காமிக்க அப்போ தான் இவளுக்கு புரியுது. அப்போ ஹீரோயினை பார்க்கும் போதும் இவரோட மனசுக்குள்ளே 1000 விஷயம் ஓடிட்டுருக்கு. ஹீரோயின் கேட்டிருப்பாங்கல்ல, ஒரு வேளை ஃப்யூச்சரில் நான் உன் கூட இல்லைன்னா அதை நினச்சி நீ வருத்தப்படுவியான்னு. அதை ஹீரோ நினச்சிட்டு, ஆ நீ இல்லைன்றத நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா நீ என்னோட ஒய்ஃபாக இப்போ வரைக்கும் ஆகலைனாலும் பரவாயில்ல, என்னோட வாழ்க்கையே நீ தானே அப்படின்னு சொல்லி எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்கே இருக்க ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸுமே பண்ணுறாரு. உடனே இவளுக்கு அழுகையாக வந்துடுது. இவனும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, வெய் நான் ஒன்று சொல்லவா, இப்போ நீ பண்ணுறது நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு ஏற்கனவே 1000 தடவைக்கு மேலே கனவுல பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இதை சொன்னால் நீ கவலைப்படுவியா இல்லை கோவப்படுவியானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, கனவா என்னோட உண்மையான நிஜமே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணிக்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே பயந்து போய் எழுந்துறாரு. ஹீரோயின் அப்போ கிட்ட வந்து, ஏ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை ஒரு கெட்ட கனவு, எனக்கு ஏன் இப்படி கெட்ட கனவு வருது அப்படின்னு வேகமாக தலகணியை தூக்கிட்டு ஏதோ தேடுறாரு. ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஏ இங்கே நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தேனே நீ என்ன பண்ண? ஆ என்ன பண்ணனா? சரி நான் உன்னை கேட்குறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்கு அடிக்கடி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டே இருக்க, அதுவும் தூங்கும் போது கூட இதுக்கு கீழே வச்சுட்டு தான் தூங்குற, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? ஆ அது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓ கன்ஃபார்ம் பண்ணணுமா? நீ கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே இங்கே இருக்கான், உனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அப்படியே போய் கிஸ் பண்ண. ஆ எனக்கு இப்படி கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் பத்தாது அப்படின்னு ஹீரோ வந்து கிஸ் பண்ண. கரெக்டாக இதோட இந்த ட்ராமாவே முடிக்கிறாங்க. அப்போ அப்படியே மேலே கேமராவை தூக்கி காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கும் போது எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட்னு எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைனலாக இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட விதியை தாண்டி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க. ஓகே ஒரு வழியாக ஒரு நல்ல எண்டிங்கில் நான் கூட எங்கே இவங்க ரெண்டு பேரும் சேராமல் போயிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். ஓகே எப்படியோ ஒன்று செஞ்சுட்டாங்க. உங்களுக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே முந்தானேத்து ஒரு ட்ராமா போட்டிருந்தேன், அதோட செகண்ட் பார்ட் போடணும்னு நினச்சேன், பட் இந்த ட்ராமா போட்டதில் விட்டுட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே மறந்துடாம அதையும் பாருங்கள். ஓகே வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.